ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சர்வர்ல வந்திருக்க ஒரு நியூ ஃபேடன் வேல், அதுல நம்மளுக்கு கன் ஸ்கின் பர்மனன்ட் எமோட் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஸ்பின் 9 டைமண்டுக்கு நம்மளுக்கு பர்மனன்ட். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, யாருக்கெல்லாம் 9 டைமண்ட்ல இந்த எமோட் எடுத்தீங்க அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு டைமண்ட்ல கிடைச்சிருக்கு அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது பக்கம் நம்மளுக்கு வரப்போற ஒரு சூப்பரான ரீடிம் கோடு, பங்கமான ரீடிம் கோடு கொடுக்குறாங்க, அதை பத்தி பார்க்கலாம். நம்மளுக்கு மணி ஹிஸ்ட் ஈவெண்ட் முன்னிட்டு ஒரு லெஜண்ட் கிரிமினல் பண்டல், இந்த பண்டல் நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்ல வரப்போகுது அந்த அப்டேட்டை பத்தியும் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது. சரி வாங்க, நம்ம ஓவர் அப்டேட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன் வீல் லான்ச் பண்ணிருந்தாங்க, அதுல நம்மளுக்கு 9 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ற ஈவெண்ட் மாதிரி ஓபனிங்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அந்த 9 டைமண்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சும்மா நார்மலா என்னோட செகண்ட் அக்கௌண்ட்ல, கிட்டத்தட்ட நான் 2 அக்கௌண்ட் யூஸ் பண்றேன், அதுல நான் வந்து 2வது அக்கௌண்ட்ல சும்மா நார்மலா ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல நம்மளுக்கு லக்கியா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு 9 டைமண்ட் கிடைச்சிருக்கு. இதுவரை நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது. ஆனா 9 டைமண்டுக்கு இந்த எமோட் பொறுத்த அளவில் 9 டைமண்டுக்கு 100% ஒருத்து. ஆனா உங்களுக்கு எவ்வளவு டைமண்ட்ல எடுத்தீங்க, சில பேருக்கு கிடைச்சிருக்கு, நீங்களும் இந்த மாதிரி 9 டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற ஒரு நியூ ட்ரிக் இருக்கு, அதை கண்டிப்பா இந்த வீடியோ லாஸ்டா சொல்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பார்க்க நம்மளுக்கு கன் ஸ்கின் பர்மனன்ட் எடுக்கிறதுக்கு எப்படி நீங்க லாஸ்ட் ஸ்பின் தான் ட்ரை பண்ணி ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எமோட் கிடைச்சா அப்படியே பேக் வந்துருங்க, அதுதான் பெஸ்ட். கன் ஸ்கின் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின் தான். சரி ஓகே, நம்மளுக்கு வந்திருக்கிற மணி ஹிஸ்ட் லக்கி ரயில், இதுல லக்கி ரயில் சில பேர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, சில பேர் பர்ச்சேஸ் பண்ணாம டைமண்ட் இல்லாம இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லிங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ற மூலமா ஃப்ரீயா 500 டைமண்ட் உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணிக்கிடலாம். ஃபர்ஸ்ட் வின் சர்வர் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட போன் நம்பர் வெரிஃபிகேஷன், அது பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ரிவார்டு பக்கத்துல 500 டைமண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல டிக் மார்க் கொடுத்து அது கீழே உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை டைப் பண்ண அடுத்த செகண்டே கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கிளைம் பண்ணாலே போதும் உங்களுக்கு 1/2 செகண்ட் கூட ஆகாது, 1 செகண்டுக்குள்ள உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆயிரும். இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4500 பேர் கிட்ட 500 டைமண்டை எர்ன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஃப்ரீயா 500 டைமண்டை எர்ன் பண்ணிக்கிடலாம். ஆல்ரெடி வின் சர்வர் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு நியூ நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு நம்பரை கொடுத்து பண்ணியிருப்பீங்க, அதே நம்பரை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ நம்பரை கொடுத்து பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 500 டைமண்ட் உடனே கிளைம் ஆகும். இதுதான் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நியூ நம்பரை கொடுத்து நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி 500 டைமண்டை கிளைம் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு முக்கியமான ஒரு பிக் அப்டேட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக ஊர்பட்ட ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக பேக் பேக் கொடுக்குறாங்க, அது போக டைமண்ட் வச்சர் வெப்பன் வச்சர் அது இதுன்னு கொடுக்குறாங்க. அதை கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லாகின் பக்கத்தில் ஒரு கோல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணி என்ன போதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துடும். இது நம்மளுக்கு இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதில் நம்மளுக்கு பேக் பேக் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பேக் பேக் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுக்கிறதுக்கு கோல்டு கலெக்ஷன் பண்ணணும். இந்த கோல்டு எப்படி போய் கலெக்ஷன் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டெய்லி மிஷின் கொடுக்குறாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு 1500 காயின்ஸ், அதாவது 1500 கோல்டு இருந்துச்சுன்னா 2 டைமண்ட் வச்சர் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1200 கோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 லெஜெண்டரி ஃபேமஸ் கன் ஸ்கின் கொடுக்குறாங்க, அதாவது 900 அந்த கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேக் பேக்கு அந்த 3 தான் ஒருத்தான ரிவார்டு, மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வெப்பன் வவுச்சர் இந்த மாதிரி வவுச்சர் கொடுத்தாங்கன்னா ஒருத்து, மற்றபடி நார்மலாக இந்த பெட் தீனி அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தே கிடையாது. கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அந்த சிம்பிளில் நம்மளுக்கு கோல்டு கொடுத்துருக்காங்க, அந்த கோல்டு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து ரோல் பண்ணணும், பக்கத்தில் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரோல் பண்ணால் உங்களுக்கு அந்த பாக்ஸில் உள்ள கட்டத்தில் உள்ள அந்த கிள்ளி மண்டை இருக்குல்ல, அந்த மண்டை வந்து தனியாக மேலே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு வரும், அது ஒவ்வொரு கட்டமாக நிரப்பிட்டு வரும், அதில் நம்மளுக்கு இருக்கிற கோல்டு எல்லாமே கலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அதை எப்படி நம்ம ரோல் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடில் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே கெட் த டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டெய்லி மிஷின் அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டெய்லி மிஷினுங்கிறது என்னென்னா ப்ளே பண்ணுறது லாகின் ரிவார்டு, கில் ஒரு 5 கில் போடுற மூலிமா, அது போக உங்கள் ஃப்ரெண்டு கூட கேம் ப்ளே பண்ணுறது, நீங்களே நார்மலாக ஒரு 5 மேட்ச் போடுறது, இது மாதிரி சிம்பிளான ஒரு சின்ன டாஸ்க் தான். இந்த டெய்லி மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோனை கிளைம் பண்ணி எடுத்துக்கிடலாம், இந்த ஸ்டோனை வச்சு தான் நம்ம வந்து ரோல் பண்ண முடியும். ரோல் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பேக் பேக்கு 2 டைமண்ட் வவுச்சர் எல்லாமே கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டெய்லியுமே இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதுதான் டெய்லி மிஷின் கொடுத்துருக்காங்க. டெய்லி மிஷினை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 4-5 கொடுப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெய்லி ஒரு 10 ஸ்பின் ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேலே ட்ரை பண்ண முடியாது.
முடியாத நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி மிஷினிலேயே நம்மளுக்கு 10 ஸ்டோன் மட்டும் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் பண்ணுறது பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் அப்படிங்கிற இடத்துக்குள்ள கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுற மூலியம் நம்மளுக்கு அந்த கிள்ளி அந்த மண்டை இருக்குல்ல அந்த பொம்மை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறிட்டே இருக்கும். அது ஏறுற மூலியமாக தான் நம்மளுக்கு கோல்டை எடுக்க முடியும். கோல்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி தான். இந்த விளையாட்டு விளையாடுற மூலியமாக நம்மளுக்கு ஃப்ரீயாக இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறாங்க. அந்த பேக் ரொம்பவே சூப்பராக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிடுங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கோல்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக கலெக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் 200 கோல்டு 10 கோல்டு இது மாதிரி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையானது வெறும் 1500 கோல்டு தான். அது ஈஸியாக நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட 14th வரை இருக்கும். December 14th வரை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கிடுங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதை தான் இந்த வீடியோவில் சொல்வேன். சரி ஓகே, நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஸ்கேவிங் வேறு லெவலில் ஒரு நியூ ஸ்கேவிங் லான்ச் பண்ணுறாங்க. அதில் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விட்டுருக்காங்க. ரொம்பவே பயங்கரமாக விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ டைமண்ட் பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இது வந்து நியூ ஸ்கேவிங் நம்மளுக்கு எப்படியும் டைமண்ட் லோ அப்படிங்கிற மாதிரி தான், கம்மியாக தான் பிடுங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. பாப்போம் எவ்வளோ டைமண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. இந்த ஸ்கேவிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. இது நம்மளுக்கு ஒருத்தா ஒருத்தலையே அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த அளவில் மீடியமாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதோட பெஸ்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிடலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த ஸ்கேவிங் நம்மளுக்கு இதுவரை வந்ததில்லை. ஒரு சூப்பரான ஸ்கேவிங் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு பொறுத்த அளவில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். சரி ஓகே, நம்மளுக்கு இந்த நியூ ஸ்கேவிங் லான்ச் பண்ணுறாங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை முன்னிட்டு லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்மளுக்கு மணியஸ்ட் பண்டல் வேறு லெவலான ஒரு சூப்பரான பண்டல் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பண்டலை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட்டான பண்டல் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு கிரிமினல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மலாக டாப் கிரிமினலை பார்த்துருப்பீங்க, இது நம்மளுக்கு மணியஸ்ட் கிரிமினல் பண்டல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டில் வருது அப்படி கேட்டிங்கன்னா மோகோ ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட்டை முன்னிட்டு கொடுக்குறாங்க. அந்த ஈவெண்ட்டோட அப்டேட் வேணால் காமிக்கிறேன். அதில் உள்ள பேனர் அது போக அந்த ஐட்டம் நம்மளுக்கு வரப்போகிற மணியஸ்ட் பண்டல் எல்லாமே இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வரப்போகுது. இது ஒரு தரமான ஈவெண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. December 10th விண்டர்லேண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஈவெண்ட்டை முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு நியூ டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பேர் கலந்துக்கிட்டுறாங்க. இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக என்னென்ன கொடுக்க போகிறாங்க அந்த அப்டேட்டை பற்றி கரினா தரப்பில் இருந்து இதுவரை நம்மளுக்கு எந்த நியூஸுமே அந்த மாதிரி தெரியல. ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்மாக ரீடிம் கோடு கொடுக்க போகிறாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக உறுதி. அதில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நம்மளுக்கு இந்த டைம் அதாவது நம்மளுக்கு வரப்போகிற 13th நம்மளுக்கு அந்த டோர்னமெண்ட் லைவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லைவ் மூலிமா நம்மளுக்கு கன்ஃபார்மாக ரீடிம் கோடு கொடுப்பாங்க, அதில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இதுவரை நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் இன்னும் எந்த இதுலையுமே நம்மளுக்கு லீக் ஆன மாதிரி தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்கு அப்டேட் தெரிஞ்சிடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, நம்மளுக்கு 9 டைமண்டில் அந்த நியூ எமௌண்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, மொபைலில் நீங்கள் வந்து நார்மலாக சும்மா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். சில டைம் கிடைக்குது. ஏன்னா நான் வந்து 2 ட்ரை பண்ணினேன், அது வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறது கிடையாது. சில பேர் யாரோ ஒரு 4-5 பேர் சொன்னாங்க, அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணுறது சில டைம் கிடைக்குது, சில டைம் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே கேம் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே இந்த நியூ வேடன்வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து இது வந்து 100% கன்ஃபார்ம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சும்மா நார்மலாக கேமில் வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சில டைம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக 500 டைமண்டை கிளைம் பண்ணுறதுக்கு வின்ஸ் அவர் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.